ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கூகுள் பே ட்ரான்ஜாக்ஷன் ஹிஸ்ட்ரியை சிம்பிளாக எப்படி டெலிட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். தென் நெக்ஸ்ட் இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம். ஸோ ட்ரான்ஜாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மணி சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மணி ரிசீவ் ஆகி இருந்தாலும் சரி, உங்களுடைய ஏ டு ட்ரான்ஜாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த பேஜில் ஷோ ஆகும். பட் இந்த ஹிஸ்ட்ரியை டெலிட் செய்ய முடியுமான்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக டெலிட் செய்ய முடியும், அதுவும் சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில். பட் டைரெக்டாக டெலிட் செய்ய கூகுள் பேயில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது, கொஞ்சம் ஸ்டெப்ஸை ஃபாலோ செய்து டெலிட் செய்ய வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் பாஸ் சேனலில் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கணும்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கூகுள் பே ஹோம் பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு ப்ரொஃபைல் ஷோ ஆகுது பாருங்க, ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். தென் நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபோ இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய கூகுள் பே லிங்க் ஜிமெயில் அக்கௌண்ட் ஷோ ஆகும், ஒன் டைம் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு ப்ரொஃபைல் ஷோ ஆகுது பாருங்கள், ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கூகுள் பே லிங்க் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஒன் டைம் கிளிக் செய்து லாகின் செய்யுங்க. பட் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின். நெக்ஸ்ட் சேம் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கிற கூகுள் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் லெஃப்ட் டு ரைட் லாஸ்ட் ஆப்ஷன் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய கூகுள் பே சேம் ட்ரான்ஜாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஏ டு இசட் எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டெலிட் இந்த ஆப்ஷனை ஒன் டைம் கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாலு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள், ஒன் ஹவர், லாஸ்ட் டே, ஆல் டைம், கஸ்டம் ரேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் உள்ள உங்களுடைய கூகுள் பே ஹிஸ்ட்ரியை மட்டும் டெலிட் செய்யணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து டெலிட் செய்யலாம். இது மாதிரி லாஸ்ட் டே, ஆல் டைம் ஹிஸ்ட்ரியை கூட டெலிட் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நீங்கள் கஸ்டம் ரேஞ்ச் ஆப்ஷனை செலக்ட் செய்து ஒரு குறிப்பிட்ட டேட்லேருந்து இன்னொரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் செலக்ட் செய்து கூட டெலிட் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரியை கூட இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து ஒன் பை ஒன்னாக டெலிட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போடுங்க. நம்ம தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.